வணக்கம். சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள். வாக்குமூலம் வழங்குவதற்காக கொழும்பில் வைத்து கயேந்திரகுமார் எம்பி கைது. நாட்டில் இருவருக்கு குரங்கம்மை நோய், சுகாதார தரப்பினர் கடும் எச்சரிக்கை. அரிது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் உள்ளிட்ட சிலருக்கு கொழும்பின் சில பகுதிகளுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை உத்தரவு. கயேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்ள அனுமதி, சபாநாயகர் அறிவிப்பு. போலீசார் அதிகார வரம்பை மீறி செயற்படுவது கண்டனத்திற்குரியது, சஜித் அணி சீற்றம். காளிமுகத்திடல் சம்பவம், நாமல் உள்ளிட்டவர்களுக்கு வெளிநாட்டு பயண தடை நீக்கம். கயேந்திரகுமாரின் தந்தையை சுட்டது போலீசார், சபையில் முழங்கிய சாணக்கியன். இலங்கை பாதுகாப்பு படையினருக்கான பயிற்சிகள், இஸ்ரேல் நாட்டுடன் விசேட கலந்துரையாடல். இலங்கையில் சுற்றுலா மற்றும் விமான நிலையத்துக்கான பயணங்களுக்கு அதிசொகுசு வசதிகளுடன் வேன் வாடகைக்கு ஜூபிஎஸ் டிராவல்ஸ். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைய தினம் காலை கைது செய்யப்பட்ட நிலையில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கிளிநொச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். கொள்ளுப்பட்டியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினரின் இல்லத்தில் வைத்தே இன்று காலை கைது செய்யப்பட்டார். இவை தொடர்பான மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சமூகத்தின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். இன்று காலை 6:30 மணியளவில் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை 6:30 அளவில் போலீசார் தமது இல்லத்திற்கு வந்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். கைது விடயம் தொடர்பில் சபாநாயகருக்கு அறிவித்ததாகவும் இது தொடர்பில் காவல்துறை மா அதிபருக்கு தாம் அறிவிப்பதாக சபாநாயகர் கூறியதாகவும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். மருதங்கணி காவல்துறையினரின் அறிவுறுத்தலுக்கமைய ஜெயபுரம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி உள்ளிட்ட குழுவினரே இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினரை அவரது இல்லத்திற்கு சென்று கைது செய்தனர். இதேவேளை இன்றைய தினம் மருதங்கேணி போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட நிலையில் ஆரம்பகட்ட விசாரணைகள் 4 மணி நேரம் நடைபெற்றது. இது ஆரம்பகட்ட விசாரணை என்பதுடன் பரீட்சை இணைப்பு நிலையத்தில் கடமையில் இருந்த போலீசாரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் பரீட்சை காரணமாக சமூகம் அளிக்க முடியவில்லை என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தானா கனகராஜ் தெரிவித்துள்ளார். அவர்கள் அடுத்த கட்ட விசாரணையின் போது அழைக்கப்படுவார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதனிடையே கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றே மருதங்கணிக்கு சென்று வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்று போலீசார் வலியுறுத்துவது முற்றிலும் சட்டவிரோதமானது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தோடு அவரை கைது செய்யப்போவதாக மிரட்டுவது முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் இது நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற சிறப்புரிமையை மீறும் செயலாகும் என்றும் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இன்று நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவர் கலந்து கொள்ள தடை விதிக்கப்பட்டுள்ளமை அடக்குமுறை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது கயேந்திரகுமாரின் கைது தொடர்பில் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றன. வடக்கு கிழக்கிலே நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்குள்ளே பூந்து பல மக்கள் பல இராணுவ புலனாய்வுத்துறை போலீஸ் புலனாய்வுத்துறை அந்த புலனாய்வுத்துறை போலீஸ் ஊடகம் நான் எத்தனையோ தரம் முரண்பட்டிருக்கேன் போலீசாரோடு. போலீசார் என்று அவங்களை அடையாளப்படுத்தாமல் தாங்கள் ஒரு சீருடை இல்லாமல் வெள்ள சிவில் அவுட்ஃபிட்லேயே வந்து தாங்கள் போலீஸ் என்று சொல்லி வீடுகளுக்குள்ள போடுறது, இது பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் வடக்கு கிழக்கிலே வாழும் சாதாரண பொதுமக்களுடைய நிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இரவு நேரத்திலே பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளுக்குள்ளே நாங்கள் சிஐடி நாங்கள் டிஐடி நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் போலீஸ் மீடியா பூந்து இரவு நேரத்திலே அவங்க வேறு ஆடையில் இருக்கும் பொழுது போலீஸ் போடுறது வளமையாக நடக்கிற விடையும் எங்களுடைய இளைஞர்களை போலீஸ் பின்தொடர்ந்து சில சில அச்சுறுத்தல் செய்வது வளமையான ஒரு விடையும். அந்த வகையிலே தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரும் அன்று அந்த நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் யார் உங்களுடைய அடையாள அட்டை காட்டுங்கள் என்று கேட்டிருந்தார். நான் மகிந்த அமரவீர அமைச்சர்கள் சொன்ன கருத்தை நிராகரிக்கிறேன். அங்கே நடந்தது இவர் அவரை விரட்டவில்லை. கஜேந்திரகுமார் போலீசார் தான் தாக்கிவிட்டு பரீட்சை பண்ணுறதுக்கு ஓடினார்கள். ஆகவே நீங்கள் வெறும் பொய்களை இந்த சபையிலே மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லாதீர்கள். நடந்ததை போலீசாரை விசாரியுங்கள். முதலில் அவர்களை கைது செய்யுங்கள். கஜேந்திரகுமாரா போலீசாரா? இதனிடையே வடமாகாண அவைத் தலைவர் சி வி கே சிவஞானம் எமது சமூக ஊடகத்திற்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மன்றத்திலே குரல் கொடுப்பதற்கான அறிவித்தலை நேற்று சபாநாயகருக்கு வழங்கிய நிலையில் அதனை தடுக்கும் முகமாக திட்டமிட்டு இந்த கைது நடவடிக்கை நடைபெற்றிருக்கிறது. இப்போ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு சாதாரண ஆள் இல்லை. அவரோட சட்டத்தரணி
பாரம்பரியமான சட்டம் தெரிந்தவர், பிரபலமான கட்சித் தலைவர். அவர்களுடைய அழைப்பின் பேரில் மருதங்காடி போலீஸ் நிலையத்துக்கு நான் வந்து வாக்கு மூலம் வழங்குகின்றேன் என்று ஒப்புக்கொண்டாப்பிறகு அவரை கைது செய்வதென்று திட்டமிட்டு, அதாவது இந்த விடயத்தை வெளி உலகத்துக்கு தெரியாமல் கையாள்வதற்கான திட்டத்தோடு தான் இது செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ பாராளுமன்றத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய சிறப்பு உரிமை மீறப்பட்டிருக்கிறது என்று ஒரு கருத்தை பகிரங்கமாக அங்கே சொன்னால், இதேவேளை கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய பின்னர் நாடாளுமன்ற அமர்வில் பங்கேற்க இடம் அளிப்பதாக காவல்துறை தமக்கு அறியப்படுத்தியுள்ளதாக சபாநாயகர் மஹிந்தயா பாபே வர்த்தன நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஒழுங்கு பிரச்சனையை எழுப்பி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கைது செய்யப்பட்ட விடயத்தை சபையின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவருக்கு தமது சிறப்புரிமை தொடர்பில் கருத்து வெளியிட உரிமையுள்ளது. நாடாளுமன்ற அமர்வு நிறைவடைந்த பின்னர் குறித்த காவல்துறை நிலையத்திற்கு சென்று வாக்கு மூலம் வழங்குவதாக தங்களுக்கு அவர் அறியப்படுத்தியுள்ளார் என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சபாநாயகரிடம் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்லவம் குறித்த விடயத்தை சபாநாயகரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட போதே சபாநாயகர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட பின்னர் அவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவது காவல்துறையின் கடமையாகும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி தலைவி மற்றும் உதயசிவம் ஆகியோருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த இருவர் தொடர்பான வழக்கு இன்று மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விசாரணைக்கு உட்படுத்திய நீதவான் குறித்த இரண்டு சந்தேக நபர்களுக்கும் பிணை வழங்கியுள்ளார். இதன் அடிப்படையில் இருவரும் தலா 5 லட்சம் பெறுவதையான இரண்டு ஆட்பிணையில் செல்வதற்கு மன்று அனுமதி வழங்கியுள்ளதாக எதிர்த்தரப்பு சட்டத்தரணி சுஹாஸ் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். அவர்கள் சார்பாக தற்சமயம் ஆஜராகி அவர்களை பிணையிலே வெளியில் கொண்டு வந்திருக்கின்றோம். நீதிமன்றத்திற்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தோம். அதாவது இங்கு சட்டத்தை மீறியது போலீசாரே தவிர தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களுமோ கிடையாது என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஏனென்றால் பரீட்சை ஆணையாளரால் வெளியிடப்பட்ட சுற்று நிருபத்தில் பாதுகாப்பு அலுவலர்களுக்கு அல்லது காவலர்களுக்கு அறிவித்து பாடசாலை வளாகத்தினுள்ளே வெளியாட்கள் பிரவேசிப்பதை கட்டுப்படுத்துவதற்கு தான் போலீசாருக்கு அதிகாரம் இருக்கிறது. இங்கு பாடசாலை வளாகத்துக்கு வெளியே இருக்கின்ற ஒரு மைதானத்துக்குள் கஜேந்திரகுமார் இளைஞர்களோடு கதைப்பதை தடுப்பதற்கோ அல்லது கைது செய்வதற்கோ போலீசாருக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. ஆகவே இங்கு சட்டத்தை மீறியது கஜேந்திரகுமாரோ அல்லது கைது செய்யப்பட்ட நபர்களோ கிடையாது, மாறாக போலீசார்தான் சட்டத்தை மீறியிருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். நீதிமன்றம் எங்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று சந்தேக நபர்களை பிணையிலே விடுதலை செய்திருக்கிறது. தற்சமயம் கஜேந்திரகுமாரும் ஒரு சட்டவிரோதமான முறையிலே கைது செய்யப்பட்டு கொழும்பிலிருந்து அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார். ஊடகங்களை அடக்கி சட்டங்களை அரசாங்கம் கொண்டு வருவதன் மூலம் இந்த நாடு அழிய போகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வடக்கு மற்றும் கிழக்கில் வாழும் மக்கள் இந்த நாடு அழிவு பாதையில் செல்வதை விரும்பவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். வடக்கு கிழக்கிலே நாங்கள் எங்களுடைய வீட்டு இல்லங்களுக்குள்ளே பூந்து பல மக்கள், பல இராணுவ புலனாய்வுத்துறை, போலீஸ் புலனாய்வுத்துறை, அந்த புலனாய்வுத்துறை, போலீஸ் ஊடகம், நான் எத்தனையோ தரம் முரண்பட்டிருக்கேன் போலீசாரோடு. போலீசார் என்று அவங்களை அடையாளப்படுத்தாமல் தாங்கள் ஒரு சீருடை இல்லாமல் வெள்ள சிவில் அவுட்ஃபிட்லேயே வந்து தாங்கள் போலீஸ் என்று சொல்லி வீடுகளுக்குள்ள போடுறது, இது பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமை என்று சொன்னால் வடக்கு கிழக்கிலே வாழும் சாதாரண பொதுமக்களுடைய நிலையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இரவு நேரத்திலே பெண்கள் தனியாக இருக்கும் வீடுகளுக்குள்ளே நாங்கள் சிஐடி, நாங்கள் டிஐடி, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன், நாங்கள் போலீஸ் மீடியா என்று பூந்து இரவு நேரத்திலே அவங்க வேறு ஆடையில் இருக்கும் பொழுது போலீஸ் போடுறது வளமையாக நடக்கிற விடியும். எங்களுடைய இளைஞர்களை போலீஸ் பின்தொடர்ந்து சில சில அச்சுறுத்தல் செய்வது வளமையான ஒரு விடியும். அந்த வகையிலே தான் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரும் அன்று அந்த நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் யார், உங்களுடைய அடையாள அட்டை காட்டுங்கள் என்று கேட்டிருந்தார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஆனரபிள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பீங் ஸ்கெப்டிக்கல் அபவுட் போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் ஃபாலோயிங் ஹிம் ஆர் ஸ்பீக்கிங் டு ஹிம் இஸ் வி ஷுட் ஆல் அக்செப்ட் தட் ஹி ஷுட் பி ஸ்கேர்ட் பை தி போலீஸ் கான்ஸ்டபிள் காஸ் பிகாஸ் ஹிஸ் ஃபாதர் வாஸ் ஷாட் டெட் இன் கொலம்போ. ஆனரபிள் குமார், ஆனரபிள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம்ஸ் ஃபாதர் Mr. Kumar Ponnambalam was shot dead in Colombo. Let me quote an article from the Sunday Leader around year 2000.
on January 4, 2000, Kumar Ponnambalam was shot dead at Ramakrishna Road, Vellavath. Moratu Saman and a former police constable named Sunil Ranasinghe carried out the killing on the instructions of Baddegana Sanjeeva, the Sri Lanka broadcaster stated. Now, let me also quote that நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய புலனாய்வாளர்களும் சட்ட ஒழுங்கை காக்க வேண்டிய போலீசாரும் தங்கள் அதிகார வரம்பை மீறி செயற்படுவது கண்டனத்திற்குரிய விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மீதான கெடுபிடிகள் தொடர்பில் ரஞ்சித் மத்தும பண்டார எம்பி ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் பிரதிநிதிகளினதும் அவர்களின் ஆதரவாளர்களினதும் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மக்களின் தோழனாக இருக்க வேண்டிய போலீசார் மக்களையும் அவர்களின் பிரதிநிதிகளையும் ஆயுதமுனையில் அச்சுறுத்துவது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை கேள்விக்குட்படுத்துகிறது. இந்த சம்பவங்கள் தொடர்பில் அரசு சாக்குப்போக்கு காரணங்களை கூறாமல் உண்மை நிலவரங்கள் தொடர்பில் ஆராய வேண்டும். குற்றவாளிகள் யாராக இருப்பினும் தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டிலிருந்து நாடு திரும்பிய இரண்டு பெண்கள் குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் இன்றைய தினம் உறுதிப்படுத்தியுள்ளனர். சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்த்தனவின் கருத்துப்படி குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட இருவரும் தற்போது தொற்றுநோய் வைத்தியசாலையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாயிலிருந்து நாடு திரும்பிய தாயும் அவரது குழந்தையும் கட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் குரங்கு காய்ச்சல் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதேவேளை குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட தாயின் கணவர் வெளிநாட்டில் இருந்தபோது குரங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு குணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் டெட்ரோஸ் அதானோம் தொற்றுநோயை உலகளாவிய அவசர நிலையாக அறிவித்த 3 மாதங்களுக்கு பிறகு 2022 நவம்பரில் இலங்கை 2 குரங்கு காய்ச்சல் நோயாளர்களை உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில் மக்களை அவதானமாக செயற்படும்படி சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டின் பாதுகாப்பு படையினருக்கான பயிற்சி வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்துவது குறித்து இஸ்ரேல் பிரதிநிதிகளுடன் பாதுகாப்பு செயலாளர் கலந்த ஆலோசித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேல் மற்றும் இலங்கைக்கு இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரித்தல் மற்றும் இராணுவத்தினருக்கு பயிற்சி வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்துவது உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையில் கலந்துரையாடப்பட்டது. புதுடெல்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகத்தின் பாதுகாப்பு ஆலோசகர் கேர்னல் அபிகாய் சப்ரானி கடந்த திங்கட்கிழமை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஜெனரல் கமல் குணரத்னவை பாதுகாப்பு அமைச்சில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் போதே இலங்கை இராணுவத்தினருக்கு பயிற்சி வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. இந்த சந்திப்பில் பாதுகாப்பு அமைச்சின் ராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரி பிரிகேடியர் தம்பிக்க விலகதிர உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காலி முகத்திடல் சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சிலருக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை முழுமையாக நீக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காலிமுகத்திடல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான நாமல் ராஜபக்ச, சி பி ரட்நாயக், சஞ்சீவ எதிரிமான மற்றும் சம்பத் அத்துக்கோர்லா ஆகியோருக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை முழுமையாக நீக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி கோட்டா கோகம போராட்ட களத்தில் முறையற்ற வகையில் உள்நுழைந்து பொள்ளுகளால் மிக கொடூரமான முறையில் தாக்கியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி செயலகம், அலரி மாளிகை, பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட கொழும்பின் முக்கிய இடங்களுக்குள் நுழைவதற்கு அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயற்பாட்டாளர் உள்ளிட்ட சிலருக்கு கொழும்பு நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் உள்ளிட்டோருக்கே கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இன்று முற்பகல் 11 மணி முதல் மாலை 6 மணி வரை குறித்த பகுதிகளுக்குள்ளும் ஜனாதிபதியின் தனிப்பட்ட இல்லம், ஜனாதிபதி செயலகம் போன்ற இடங்களுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் தனது மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் பேருந்துகளில் மாறு வேடத்தில் பயணித்து கொள்ளையடிக்கும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பெருமதியான கையடக்க தொலைபேசிகள் மற்றும் பணப்பைகளை திருடம் குறித்த நபர் 5200 மில்லிகிராம் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டதாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 10 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான பெருமதியான 20 கைத்தொலைபேசிகள் திருடப்பட்டதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பேருந்துகளில் கையடக்க தொலைபேசிகள் தொலைந்து போவது தொடர்பில் இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகள் தொடர்பில் அவதானம் செலுத்திய பிலியந்தலை போலீஸ் குற்றப்பிரிவின் போலீஸ் பரிசோதகர் தினேஷ்
எஸ் ஹெட்டியாராட்சி கடந்த 6 மாதங்களாக அவதானம் செலுத்தியுள்ளார். சந்தேக நபரின் உருவமடங்கிய சிசிடிவி காட்சிகளை சோதனையிட்ட போலீசார் பிளியந்தலை மெரிஸ்வத்த பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான தோற்றம் கொண்ட ஒருவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர். வாதுவ பொத்துப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய சந்தேக நபர் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் பிளியந்தலை பிரதேசத்திற்கு வந்தமை தொடர்பில் தெளிவான தகவல்களை வெளியிட தவறிய நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த நபர் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெண்களின் கையடக்க தொலைபேசிகளை திருடியுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தெரியவந்த தகவலின்படி சந்தேக நபரால் திருடப்பட்ட பெறுமதியான கையடக்க தொலைபேசிகள் கல்கிசை மற்றும் புறக்கோட்டைக்கு மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் படையினர் வசம் இருக்கும் காணிகளை விடுவிப்பது தொடர்பான கலந்துரையாடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் முயற்சியில் ஜனாதிபதி செயற்குழு பிரதானி சாகல ரத்நாயக்க தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் காணிகளை விடுவிப்பது தொடர்பாக தீர்மானம் மேற்கொள்ளக்கூடிய குழு ஒன்றினை நியமிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தரப்பினரையும் போலீசாரையும் உள்ளடக்கிய குறித்த குழு குறுகிய கால பகுதிக்குள் அதிகபட்சமாக விடுவிக்கக்கூடிய காணிகளை அடையாளப்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று வலிவடக்கு பிரதேசத்தில் கடந்த 2013 காலப்பகுதியில் அரசுடைமையாக்குவது தொடர்பாக வர்த்தகமானி வெளியிடப்பட்ட சுமார் 6,000 ஏக்கர் காணிகளில் சுமார் 3,000 ஏக்கர் காணிகள் விடுவிக்க குறித்த வர்த்தமானியை மீளப் பெறுவதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் காணி விடுவிப்பு தொடர்பான தெளிவூட்டல்களை மக்களுக்கு வழங்கி மக்களின் ஒத்துழைப்புடன் காணிகளை விடுவிப்பதற்கு தேவையான காணி அளவீடுகளை மேற்கொள்வதற்கும் இன்னும் நலன்புரி முகாம்களில் தங்கியிருப்பவர்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுத்து மீள்குடியேற்றுவதற்கும் இன்றைய கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இன்றைய கலந்துரையாடலில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர், முப்படைகளின் தளபதிகள் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தெல்தோட்டை பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமையல் எரிவாயு வெடித்ததில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த வெடிப்பு சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தில் காயமடைந்த ஐவர் தெல்தோட்டை வைத்தியசாலையிலும் ஒருவர் கண்டி போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். 25 தொடக்கம் 40 வயதுக்குட்பட்ட 6 பேரே சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர். ஹட்டன் நுவரெலியா பிரதான வீதியினூடான போக்குவரத்துக்கு லிந்துளை மட்டுதலை பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் பாரிய மரம் ஒன்று முறிந்து விழுந்துள்ளமையே இந்த போக்குவரத்து தடைக்கு காரணம் என லிந்துளை காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்போது குறித்த மரத்தை வீதியிலிருந்து அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கும் அதிக காலம் குறித்த வீதியுடனான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் media.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.